நீட் தேர்வு கொண்டு வரப்பட்ட பின்னர் அரசு பள்ளி மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் கடந்த ஆட்சி காலத்தில் நீதியரசர் கலையரசன் தலைமையில் இடஒதுக்கீடு அளிப்பதற்கான குழு அமைக்கப்பட்டு 7.5% வழங்கலாம் என நீதியரசர் கலையரசன் அவர்கள் அரசுக்கு கடந்த ஆட்சி காலத்தில் பரிந்துரை செய்திருந்தார். அதன் அடிப்படையிலேயே அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் 7.5% வழங்கப்பட்டது. தற்பொழுது தமிழக சட்டப்பேரவையில் மீண்டும் நீட் விளக்க மசோதா தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் தற்போது நம்மோடு நீதியரசர் கலையரசன் இணைந்திருக்கின்றார். சார் வணக்கம். சார், கடந்த ஆட்சி காலத்தில் நீங்கள் தான் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு வழங்கலான்ற ஒரு பரிந்துரையை கொடுத்துருந்தீங்க. அந்த பரிந்துரைக்கான காரணம் என்ன சார்? நீட் எந்த அளவுக்கு ஏழை மாணவர்களை பாதிக்கப்பட்டது? அப்போ வந்து நீட் வந்து நம்ம ஏற்கனவே அந்த பழைய முந்தைய அரசு ஒரு சட்ட மசோதா கொண்டு வந்தாங்க. அது போயிட்டு பிரசிடென்ட்டு ரொம்ப நாள் பெண்டிங்காக இருந்து திருப்பி ரிஜெக்ட் ஆனதுனால அதை நீட் அக்செப்ட் பண்ணிட்டு எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க ஏன்னா எப்படி அவங்க இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் டவுன் ட்ராடனை எப்படி நாம் அக்காமடேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் அப்போ கொஸ்டினாக இருந்துச்சு. அதனால் நீட் எலிஜிபிலிட்டியை ஒரு க்ரைட்டீரியாவை வச்சுக்கிட்டு இந்த கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த வகையில் நம்ம அவங்கள எம்பிபிஎஸ் சீட்டுக்கு அக்காமடேட் பண்ண முடியும்னு பார்த்தோம். அந்த வகையில் நம்ம அதாவது பொதுவாகவே இப்போ வந்து நான் சொன்ன கருத்தியே தான் சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ ஒரு 10 days முன்னாடி அந்த காக்னேட்டிவ் எபிலிட்டி எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்கிறத சொல்லி தான் அந்த பேசிஸில் தான், ஏன்னா இன்டெலிஜிபிள் டிஃப்ரென்ஸாக இருந்தால் தான் நம்ம இந்த ரிசர்வேஷன் பாலிசியை அக்செப்ட் பண்ண முடியும். கான்ஸ்டியூஷனால் நம்ம சேலஞ்ச் பண்ணாலும் அதை ஏற்றுக்க முடியும். அதனால் இன்டெலிஜிபிள் டிஃப்ரென்ஸியாக எப்படி கொண்டு வர்றதுன்னு யோசனை பண்ணும்போது இந்த டவுன் ட்ராடன் பீப்புள் ரொம்ப இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு இவங்க கம்ப்ளீட்டாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தோம். பார்க்கும்போது அந்த பேரண்டல் இன்கம், பேரண்டல் எஜுகேஷன், அவங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் எல்லாமே எடுத்து பார்க்கும்போது அவங்க பேரண்ட்ஸ் வந்து படித்தவங்க இல்லை, படிக்காதவங்க தான் பெரும்பாலும் அந்த ஸ்டூடெண்ட் அவங்களுடைய பிள்ளைகள் தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க. அவங்களுக்கு எஜுகேஷன் இல்லை, பேரண்ட்ஸுக்கு எஜுகேஷன் கிடையாது. பேரண்டல் இன்கம் ரொம்ப லோ, அதாவது 42,000 ரூபாய்க்கு ஆவரேஜ் இன்கம், ஆனுவல் இன்கமே 42,000 ரூபா இருக்கிறவங்க தான் அவங்களுடைய பிள்ளைகள் தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாங்க. அப்படி பார்க்கும்போது பழைய ரிசர்ச்லாம் எடுத்து பார்த்தேன். பார்க்கும்போது நம்ம வெளிநாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் ராஜஸ்தான் மற்ற ஸ்டேட்லேயும் சரி நம்ம தமிழ்நாடு உட்பட ரிசர்ச் பண்ணதில் அதாவது இந்த சோசியலி அண்ட் எக்கனாமிக்கலி பேக்வேர்ட் கிளாஸ் இருக்காங்கல்ல இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதுவும் பர்டிகுலராக கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுக்கே ரிசர்ச் நிறையா இருந்துச்சு. அதை பார்க்கும்போது இந்த பிள்ளைகள் வந்து அவங்களுடைய அறிவு திறன் அதாவது வந்து மற்ற பிள்ளைகள் ப்ரைவேட் ஸ்கூல் பிள்ளைகளோட கேப் அதிகமாக இருக்குது, வித்தியாசம் அதிகமாக இருக்குதுங்கிறத தெரிஞ்சுது. அதுதான் காக்னேட்டிவ் கேப்புங்கிறோம், காக்னேட்டிவ் எபிலிட்டி வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது. நான் இது வந்து நாட் பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், ஓன்லி பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதாவது புத்திசாலித்தனம் வந்து கம்மி கிடையாது, அறிவு திறன் கம்மி. அதாவது அறிவு அதுதான் அதில் முக்கியமானது. அதை வந்து இதுதான் இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல் சுப்ரீம் கோர்ட்டில் அதையே தான் சொல்கிறாங்க. இப்போ இந்த அறிவுத்திறன் வந்து அந்த குடும்ப சூழ்நிலைகள்னால அவங்களுக்கு அந்த அப்பர் ஸ்டேட்டாவுக்கு அதிகமாக கிடைக்கிது, அதாவது அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா கிடைக்கிது, அதெல்லாம் இந்த இன்னிரேட் அப்படிங்கிறாங்க. அதையே தான் நானும் அப்போ சொன்னேன். அதாவது இந்த அதில் தெளிவாகவே சொல்லியிருக்கேன், இது வந்து இந்த டவுன் ட்ராடன் பீப்புள் குழந்தைங்களுக்கு வந்து அந்த லேக் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இந்த போய் கோச்சிங் போகிறதோ அல்லது பிள்ளைகள் வந்து இவங்க படிப்புனாக்க மற்ற பிள்ளைகள் ப்ரைவேட் ஸ்கூலில் பிள்ளைகள் கொஞ்சம் அப்பர் ஸ்டேட்டாகவும் இருக்காங்க, வருமானம் அதிகமாக இருக்கிற வீட்டிலேருந்து பிறந்த குழந்தைங்களாக இருக்காங்க, அவங்க வந்து வேலைக்கு போகணும் அல்லது அவங்க வீட்டுக்கு உதவி பண்ணுங்கிறதெல்லாம் இல்லை, படிப்பு 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 தான். ஆனால் இந்த குழந்தைகளுக்கு அது இல்லை. இவங்க வந்து வீட்டில் போய் அப்பா அம்மாவுக்கு உதவி பண்ணணும், அவங்க கூட வேலை செய்யணும், இல்லாமல் பார்ட் டைம் ஜாப்பு கூட நிறைய பிள்ளைகள் போகிற சூழ்நிலைகள் இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்காங்க.
சார், இந்த நீட் நுழைவுத் தேர்வு வந்ததுக்கப்புறம் தமிழக மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ படிப்புக்கு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்கு. சிபிஎஸ்சி மாணவர்கள் தான் அதிகமாக வர்றாங்க. நீங்கள் அந்த ஆய்வுகளை பண்ணி நீங்கள் வந்து அந்த இடஒதுக்கீடு கொடுக்கும்பொழுது நீங்கள் நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் எந்த அளவுக்கு மருத்துவ படிப்பில் சேர்ந்தாங்க, இப்போ எந்த அளவுக்கு வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க சார்? நல்ல கேள்விங்க. அதாவது இந்த நீட்டுக்கு முன்னாடி வந்து சிபிஎஸ்சியிலேருந்து வந்த பிள்ளைகள் வந்து ரொம்ப கம்மி. இப்போ வந்து ஆஃப்டர் நீட் வந்து அவங்க வந்து நிறையா வந்திருக்காங்க. இருந்தால முன்ன வந்து ரொம்ப டபுள் டிஜிட் சிங்கிள் டிஜிட்டில் தான் அட்மிஷன்ஸ் இருந்தது. வந்து இப்போ வந்து இருந்தால 34% சிபிஎஸ்சி அண்ட் அதை இன்டர்நேஷ்னல் அந்த சிலபஸில் இருக்கிற பிள்ளைகள் 34% வர்றாங்க. நீட் ஸ்டேட் போர்டில் குறைஞ்சிருச்சு. முன்ன வந்ததுக்கு ஸ்டேட் போர்டு பிள்ளைகள் குறைஞ்சிட்டாங்க. இப்போ நீட்டுக்கு அப்புறம் இப்போது நம்ம நீட்டு 7.5% கொடுத்தீங்க. நீங்கள் அதை விட அதிகமாக பரிந்துரைத்திருந்தீங்களா சார்? இல்லை அப்போ அந்த 7.5 தான் நீங்கள் சொல்லியிருந்தீங்களா, இல்லை அதுவே போதுமானதாக இருந்ததா சார் அந்த சூழ்நிலையில்? இல்லை, நான் 10% சொல்லியிருந்தேன். நான் ரெக்கமெண்ட் பண்ணது 10% தான். அவங்க கவர்மெண்டில் கேபினெட்டில் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு 7.5 டிசைட் பண்ணாங்க. அது இந்த கவர்மெண்ட்டுமே அந்த 7.5 ஏற்றுக்கிட்டு மற்ற ப்ரொஃபஷனல் காலேஜஸும் கொடுத்துருக்காங்க. அதனால் 7.5 ரீசனபிள் சார். அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒருவேளை வந்து இந்த கோச்சிங் போகிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ பார்த்து ரிப்பீட்டர்ஸ் தான் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க சார். ஏற்கனவே போனவங்க, ஏற்கனவே படித்தவங்க தான் வந்துகிட்டு இருக்காங்க. இதில் வந்து மருத்துவ படிப்பு அப்படிங்கிறதே இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு இப்போ கேள்விக்குறியாக இருக்கா சார் இந்த நீட்டுக்கு அப்புறம்? இப்போ வந்து அரசு பள்ளி, அதாவது ரிப்பீட்டர்ஸ் வந்து வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள் தான் பண்ண முடியுமே தவிர, அதாவது கொஞ்சம் வசதி இருக்கிறவங்க தான் ரிப்பீட்டர்ஸ் காத்திருந்து அடுத்த ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ இருந்து கூட மறுபடியும் அந்த எம்பிபிஎஸ் போக முடியும். ஆனால் அரசு பள்ளியில் படிக்கிற பிள்ளைகள் வந்து அவங்க குடும்ப சூழ்நிலைகள், பேரண்ட்ஸுடைய வருமானம் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களால காத்திருந்து அடுத்த வருஷம்லாம் செய்ய முடியாது. அதனால் ரிப்பீட்டர்ஸ் அதிகமாக வர்றாங்க. இப்போ ஈவன் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு இப்போ 7.5 கொடுத்தது கூட இந்த வருஷம் இந்த ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் தான், அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதுலேயுமே ரிப்பீட்டர்ஸ் ஒன்று ரெண்டு கொஞ்சம் வர்றதாக போட்டிருக்காங்க. இந்த வருஷம் அட்மிஷன்ஸில் ரிப்பீட்டர்ஸ் ஈவன் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து கூட வந்திருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. பட்டு எப்படி இருந்தாலும் கவர்மெண்ட் ஸ்கூல்னாக்கா சோசியலி அண்ட் எக்கனாமிக்கலி பேக்வர்ட், வெரி டவுன் ட்ராடன் பீப்புள் வி ஆர் கிவிங் சான்ஸ் ஆறதில்ல. இன்னொன்று முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னாக்கா, இன்றைக்கி ஒரு இன்றைக்கி நியூஸில் பார்த்தேன், சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இந்த ஃபாரின் ஸ்டூடெண்ட்டு ஐடிஐக்கு காலேஜ் ஃபீஸ் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்களோ அதையே பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து மத்திய அரசு என்ன வாதம் பண்ணியிருக்குதுனாக்கா, அதாவது வெளிநாட்டிலேருந்து வந்து படிக்கிற பிள்ளைகள் படிச்சுட்டு உடனே போயிடுறாங்க, அதனால் நமக்கு பிரயோஜனம் இல்லை, அதனால் அவங்களுக்கு வந்து அதிகமான ஃபீ கொடுத்தது ஃபிக்ஸ் பண்ணுறது கரெக்டானன்னு ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. அதே தான் இங்கே பார்க்கணுன்னாக்கா, நம்ம தமிழ்நாட்டில் டவுன் ட்ராடன் பீப்புளுக்கு பிள்ளைகளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தா தான் ரூரலில் போய் வேலை செய்வாங்க. ஹெல்த்து நமக்கு வந்து ஹெல்த் சிஸ்டம் இம்ப்ரூவ் ஆகும். நாம் வந்து அது என்ன அவங்க ஆர்கியூ பண்ணாங்களோ அதே தான் இங்கேயும், நான் அதையும் சொல்லியிருக்கேன். அதாவது இங்கே நம்ம பிள்ளைகள் ரூரலில், அதாவது டவுன் ட்ராடன் பீப்புள், அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் மோஸ்ட்லி லொக்கேட்டட் இன் ரூரல் ஏரியா, அதனால் அங்கே இருக்கிற படித்து அங்கே இருக்கிற பிள்ளைகள் படித்து வந்தாங்கன்னாக்கா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். அவங்க ரூரலில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்க. அதனால் நம்ம ஸ்டேட் பிள்ளைகளுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அதுவும் ரூரலில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் எம்பிபிஎஸ்க்கு இந்த 7.5 கொடுக்கறதுனால அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நீட்டு வந்து ஒரு மெரிட்டோரியஸ் இது அப்படின்னு சொல்லி பலர் சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த டிஎம்டி யூனிவர்சிட்டியில் சேர்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் வந்து பணம் கட்டிட்டு சேரும்போது இப்போ நீட் வந்து மெரிட் அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியாகுது. இந்த அம்சங்களை நீங்கள் வந்து ஸ்டடியில் பார்த்தீங்களா சார்? அதாவது நீட் வந்து மெரிட்டோரியஸ்ங்கன்னு சொல்ல முடியாது. அதாவது அது வந்து நீங்கள் இன்னொன்று சொல்லணும்னாக்கா, ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாமே அந்த நீட் அந்த எப்படி ஆந்திரா இங்கெல்லாம் சொல்லுவாங்க மற்றது காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு போகிறதெல்லாம், அது மாதிரி இந்த ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாமே நீட்டை தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்களே தவிர அந்த +1 +2 சிலபஸை கான்சென்ட்ரேட் பண்ணுறதே இல்லை. ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் வி ஆர் ஹேவிங் தி சிஸ்டம், இன்ஸ்பெக்டர் இருக்காங்க, டிஓ இருக்காங்க, சிஓ இருக்காங்க, எல்லாம் ஒரு டிபார்ட்மெண்ட்டே வாட்ச் பண்ணுறாங்க, பேரண்ட்ஸும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் அவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து அந்த சிலபஸ், அதான் +1 +2 சிலபஸை வந்து முடிக்காமல் அவங்க தே கே நாட் கான்சன்ட்ரேட் ஆன் நீட்.
அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அவங்க கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அதனால தான் ப்ரைவேட் ஸ்கூலில் அது தான் பண்ணுறாங்க, மோஸ்ட்லி அதை தான் பண்ணுறாங்க. இங்கே வந்து இப்போ இது ஒரு பெரிய ட்ராபேக். அதாவது ப்ளஸ் டூ மார்க்கையும் பேசிஸாக வச்சுக்கிட்டு ப்ளஸ் இந்த நீட் என்ட்ரன்ஸ் ஏதோ ஒரு என்ட்ரன்ஸ் வச்சு பண்ணால் கூட தட் இஸ் மீனிங் இன் நீட். இதில் வந்து அது மாதிரி ப்ளஸ் டூவை கம்ப்ளீட்டாக 12 வருஷமாக படித்ததை விட்டுட்டு கம்ப்ளீட்டாக இதை வந்து ஒரு என்ட்ரன்ஸ் ஒரு 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ ஒரு என்ட்ரன்ஸை வச்சு அதில் மார்க் எடுக்கிறவனுக்கு மட்டும் நீ புத்திசாலின்னு கொடு, மெரிட் கொடுனாக்கா அது எப்படி மெரிட் வாரியர்ஸ்ன்னு சொல்ல முடியும்? ஸோ ஓவராலாக நம்ம தமிழ்நாட்டுக்கு நீட்டு வந்து தேவையா தேவையில்லையா சார்? கண்டிப்பாக நீட் தேவையில்லைங்க.